கடலூர் மாவட்ட குற்றப்பிரிவில் நிலுவையில் இருந்த மோசடி புகார்கள் குறித்து விசாரிக்க 3 காவல் ஆய்வாளர்கள் 6 உதவி ஆய்வாளர்களை கொண்ட சிறப்பு தனிப்படை ஒன்றை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் சமீபத்தில் அமைத்தார். அந்த சிறப்பு படை ஒரே நாளில் 7 தனித்தனி வழக்குகளில் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. பன்ருட்டி காமாட்சி வேட்டையை சேர்ந்த ரமேஷ் மற்றும் 3 பேருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியைச் சேர்ந்த 60 வயது குணசேகரன் என்பவர் 11 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார். இது பற்றிய புகாரின் பேரில் குணசேகரனை போலீசார் கைது செய்தனர். நெய்வேலியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ராஜா என்பவருக்கு குறைந்த வட்டியில் தனிநபர் கடன் தருவதாக கூறி அவரது பெயரில் வங்கியில் 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதில் 8.5 லட்சத்தை மருங்கூரைச் சேர்ந்த அறிவழகன் என்பவர் காசோலை மூலம் பணப்பரிமாற்றம் செய்து மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் அவரையும் போலீசார் கைது செய்தனர். நெய்வேலியைச் சேர்ந்த சங்கர் என்பவரது மகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கி தருவதாக கூறி சென்னையைச் சேர்ந்த 2 பேர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூரைச் சேர்ந்த முத்துக்குமார் ஆகிய 3 பேரும் சேர்ந்து 22,40,000 பெற்று மோசடி செய்துள்ளனர். இதையடுத்து முத்துக்குமாரை போலீசார் கைது செய்த நிலையில் மற்ற 2 பேரையும் தேடி வருகின்றனர். பன்ருட்டி மேல்மாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநர் அண்ணாமலை. அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வரும் சிஎன் பாளையத்தைச் சேர்ந்த கிருபானந்தன் என்பவர் தனது தம்பி ராஜா திருப்பூரில் சர்வேயராக பணியாற்றி வருவதாகவும் அவர் மூலம் அண்ணாமலை மகனுக்கு கிராம நிர்வாக அலுவலர் வேலை வாங்கி தருவதாகவும் கூறி 7,95,000 ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதில் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜாவை கைது செய்தனர். விருத்தாச்சலத்தில் தீபாவளி மாத ஏலச்சீட்டு நடத்தி வந்த கார்கூடல் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்டாலின், அவரது மனைவி வனிதா, தில்லை நகரைச் சேர்ந்த சக்திவேல் ஆகிய 3 பேரும், பெண்ணாடத்தைச் சேர்ந்த மோதிபி உட்பட 15 பேரிடம் 9,08,000 ரூபாய் மோசடி செய்ததாக கைது செய்யப்பட்டனர். திட்டக்குடி வதிஷ்டபுரம் தனியார் நிதி நிறுவனத்தில் உதவி மேலாளராக பணியாற்றி வந்த பட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் சுமார் 450 வாடிக்கையாளர்களிடம் தவணையை வசூல் செய்து பணத்தை நிறுவனத்திற்கு செலுத்தாமலும் ஒரு சில வாடிக்கையாளர்களின் பெயரில் போலியாக கடன் பெற்று 22,97,000 ரூபாய் வரை கையாடல் செய்ததாக நிறுவன மேலாளர் ஆப்ரஹாம் டேனியல் கொடுத்த புகாரின் பேரில் தினேஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர். விருத்தாச்சலம் புதுக்குப்பத்தைச் சேர்ந்த பாலகுமாரன், அவரது மகன் வக்கீல் பாஸ்கர் ஆகியோரிடம் வயலூர் பகுதியைச் சேர்ந்த பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார் என்பவர் நிலம் வாங்கி தருவதாக 44 லட்சம், பெட்ரோல் பங்கை விரிவுபடுத்த 30 லட்சம், 47 லட்சம் என 1,21,00,000 வாங்கி மோசடி செய்துள்ளதாக புகார் அளிக்கப்பட்டது. பணத்தை திருப்பி கேட்ட போது மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் பேரில் பாஜக நிர்வாகி ராஜ்குமாரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். ஒரே நாளில் 7 வழக்குகளில் 2,02,90,000 மோசடி செய்ததாக 9 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.